ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:40 ஆகுது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹொசக்கோட்டையில் உள்ள மணிஸ் தம் பிரியாணி தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 1 hour ஆகுது அந்த பிளேஸ் ரீச் ஆகுறதுக்கு. ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஹொசக்கோட்டையில் உள்ள ஏர்லி மார்னிங் பிரியாணிஸ் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். நாங்கள் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தோம், நிறையா பேர் இந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் இந்த பிரியாணி அவ்வளோலாம் ஒன்றும் சூப்பராகலாம் இல்லை, சும்மா அவங்க எல்லோரும் ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ உண்மையிலே அந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி நாங்கள் டியூஸ்டே வந்தனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதே இது வீக்கெண்ட்ஸ் வந்திருந்தால் பயங்கர க்ரௌடாக இருந்திருக்கும், நிற்கிறதுக்கே இடம் இருக்காது அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ சண்டேஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், பயங்கர க்ரௌடாக. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் வீக் டேஸ் போனீங்கன்னா நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டுட்டு வரதா முடியும். இங்கே பார்சலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா பேர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பார்சலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், பிரியாணி அப்படியே ஆவி பறக்க சுட சுட இருக்கு. இங்கே வெறும் மட்டன் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணிலாம் கிடையாது. நம்ம பிரியாணி வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு உள்ள ஷெட் மாதிரி ரெண்டு சைடுமே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹொசக்கோட்டை மணிஸ் தம் பிரியாணி. பார்க்கவே செம டெம்ப்டிங்காக இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, சுட சுட நல்லா இருக்கு. வெளியே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ நாங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஒரு மட்டன் பிரியாணி 250 சார்ஜ் பண்ணுறாங்க. குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா தான் இருந்தது. நாங்கள் ஒரு பிரியாணி வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு ஃபுல்லாக தான் இருந்தது. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக இருந்தது, மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக செமைய குக்காக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. காலங்காத்தால 6 மணிக்கு இந்த சில் கிளைமேட்டுக்கு சுட சுட ஸ்பைஸியாக ஒரு பிரியாணி சாப்பிட்றது சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸாவது வந்து ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பீடா கடை இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்வீட் பீடா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷாப் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டேஸில் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். பை பை, சி யூ கைஸ் இன் அனதர் வீடியோ.